யார வேணாலும் கூட பேர்பட்ட லேனா எங்க இருந்து சொல்லாம லேப் சர்டிபிகேட்லாம் காமிக்கறாங்க. நீங்க கையில நீங்க எடுத்து உடைச்சு கூட 75 ரூபாய் மட்டும் தான். ஒட்டியானமா இருக்கணும், நகா சாரம், ஹேண்டி காரம், டெம்பிள் சைட்டம் எல்லாமே கோல்டுல நம்மளே வந்து சொந்தமா கட்டை எடுத்து அதை வந்து கடைஞ்சி முறைப்படி யோகலட்சுமி கிட்டியா போறாமே நாங்க வந்து இங்க மேனுபேக்சரிங் பண்ணி சாமியுடைய அலங்கார பொருள் கல்ல இருக்கும் நவரத்தனமா இருக்கும் டபுள் பணம் திருப்பி தரோம். வருஷத்துக்கு பழமையான வேலைப்பாடு கருங்காலி மலை வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம செஞ்சு கொடுத்து கார்கள் ஹீரோக்கள்லாம் போறதுல இன்னைக்கு அப்படி அதாவது ஒரு இடத்துல வந்து டபுளா நாங்க திருப்பி கொடுக்கறோம். நேபாள் ரூபாய் நம்ம கொடுக்கறோம், டூபிக் எதுவுமே கிடையாது. நம்ம ரெண்டாம் நாள் படக்கு கொடுக்கறோம் 350 ரூபாய். அது நம்ம யூடியூப் பக்கத்துல வைக்கிறது போதுமானதா? அது நம்ம வந்து சாதாரண குட்டியானமாங்க பார்க்கடல் பள்ளி கொண்ட பெருமாளே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முழுக்க முழுக்க இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாமி சிலைகள், சாமிகளுக்கு வந்து அணியக்கூடிய இந்த மாதிரி ருத்ராஜம், இந்த மாதிரி பஞ்சலோக நகைகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விக்கிரகங்களும் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான வந்து அட்டிகைகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பூஜா ரூம்ல வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து சாமிக்கு வந்து அணியக்கூடிய நகைகளும் வெள்ளி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோக நகைகள் இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல தாங்க இவங்க இருக்காங்க. கோயம்புத்தூர்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோல்டா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தா மேனுஃபேக்சரிங் ஆகி எல்லா இடத்துக்கும் போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கும் தெரிஞ்ச உண்மை. அப்படி ஒரு யூனிட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர். இங்க இருக்கிற நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளியில் கோல்டு பிளேட்டடில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து பஞ்சலோக நகைகளும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இல்லையா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. கருங்காலி மாலை, கருங்காலியில் சிலைகள் எல்லாமே வந்து வடிவமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு சிலைகளை கொடுத்தா அப்படியே ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதை கூட அவங்க வடிவமைச்சு கொடுப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு பர்சன். நமக்கு சென்னை ட்ரேடிங்லேருந்து பார்த்திங்கன்னா அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவர் பண்ண ஜிம்கி தான், கிட்டத்தட்ட 1.5 கிலோ வெயிட்டில் வரக்கூடிய ஜிம்கியை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்கியை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஜிம்கி யாருக்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிஆர்டிக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க அண்ணா. இது மட்டும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய ஜுவல்லரிக்கு வந்து இவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா கோல்டுக்குன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் தனியாகவே வச்சுருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா வெள்ளி மற்றும் பஞ்சலோக நகைகள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் கூட நம்ம அண்ணாக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து மேனுஃபேக்சரர் மட்டும்தான் வாங்க முடியுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இல்லை, நீங்கள் ஒரு பீஸ் வாங்குற மாதிரி இருந்தால் கூட அண்ணா கிட்ட நீங்கள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 1 கிராம் வெள்ளி கூட வந்து நீங்கள் ரீட்டெயிலாக வந்து வாங்கிக்கலாம். இதை எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகிற முறையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணாவோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஷாப்போட டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ராலிங்லேயே வந்து கொடுத்துருக்கேன். சரி வாங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எல்லாமே கிடைக்கும். நானும் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்மளை சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நானும் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி அண்ணன் கிட்ட தான் வந்திருக்கோம். அண்ணா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கொடுக்க போறீங்க. பாலாஜி அண்ணன் ஓனர் கிட்ட தான் நம்ம வந்து பேசுறோம். அண்ணா நம்ம ஷாப்ல என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க, நம்ம ஷாப்போட லொகேஷன், நீங்க எந்த மாதிரிலாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறீங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருங்கண்ணா. மேடம் இது வந்து ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் டிபி ரோட்ல ஜாக்கஞ்சல் துணி கடைக்கு மாடியில் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. ஆமா, அதே மாதிரி கற்பகவுண்டர் ஸ்ட்ரீட்லயும் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 75 ரூபா கோல்டு மேனுஃபேக்சர், ஃபுல்லாகவே கோல்டு மேனுஃபேக்சர். முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பஞ்சலோக நகைகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கி விற்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க.
ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம உலகத்துல நீங்க எங்க இருந்தாலுமே நம்ம சாப்பிட வந்து சேமிப்புங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். செம்மையா இருக்குது, வெறும் 75 ரூபாய் மட்டும்தான். ஆமா, எங்க இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 300 ரூபா இருந்தா கூட உங்களுக்கு 4 காயின் வாங்கி நீங்க வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி நீங்க கொடுக்கவே வேண்டாம். இங்க நம்ம வெள்ளி காயினே வந்து நீங்க வந்து கொடுத்து பிரசன்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்குது. வெறும் 75 ரூபாயில தான் கிடைக்கும். நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க மேனுபேக்சரிங் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கிறது. ஆனா நீங்க நம்ம ஷாப்ல வந்து 75 ரூபாயில இருந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க தங்கத்துல என்னென்னலாம் நீங்க நகை அணியும் ஆசைப்படுறீங்களோ, நீங்க தங்க வெள்ள தாறுமாற ஏறிட்டு இருக்கு. ஒட்டியானமா இருக்கட்டும், நகாசாரம், ஹேண்டிகாரம், டெம்பிள்ஸ் ஐட்டம் எல்லாமே கோல்டுல என்ன டிட்டோ உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே சில்வர்ல செஞ்சு ஆன்டிக் போட்டு கோல்டு பிளேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஆமா, அதாவது ஸ்டெட்டு, ஜிமிக்கி, ஒட்டியானம், நெத்திச்சுட்டி, ஜடாவில்லை இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட்டு கல்யாண செட்டு செய்யறாங்க. நீங்க தங்கத்துல சேரனா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1 ரூபா 1 கோடி ரூபா எல்லாம் முடியாது. நீங்க அதே செட்டு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 2 லட்ச ரூபாய்க்குள்ள உங்களுக்கு எல்லாமே பாட்டி கொடுக்கலாம். சென்னையில இருந்து எல்லா நாடு கோயில் நகைகள் பாத்தீங்கன்னா கோயில் நகை சாமியுடைய அலங்கார பொருள் கல்ல இருக்கும், நவரத்தனமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், கோயில் கவசம், கோயிலுக்கு சாமிக்கு சாத்தக்கூடிய டாலரு எல்லாமே உலக நாடு பூராமே நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய ருத்ராட்ச மாலைகளா இருக்கட்டும், நித்யானந்த சாமிகள் அனுபவிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய மகரகண்டி டாலரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு பழமையான வேலைப்பாடுகள் வந்து நாங்க ஒரு 20-25 தலைமுறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பெரிய பெரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா நாங்க செஞ்சு கொடுத்த நகைகள் நிறைய கோயில்கள்ல நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்க்கும் நிறைய நகைகள் சாமி நகைகள் முக்காவாசி நம்ம செஞ்சு கொடுத்தா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆளுங்க செஞ்சு கொடுத்தோம். ஆனா இப்போ ஒண்ணு ட்ரெண்ட்ல ஒண்ணு போயிட்டு இருக்கேன்னா யூடியூப்லே வந்து பரவலா போயிட்டு இருக்கு. ஆமா, கருங்காலி மாலை. ஆமா, அது பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அது வந்து தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு வலைத்தளங்கள்ல நிறைய இடங்கள் பயன்படுத்துறதுனால இப்ப பெரிய பெரிய ஸ்டார்கள் ஹீரோக்கள் எல்லாம் போறதுனால இன்னைக்கு அப்படி அதாவது ஒரு தனுஷ் ஒரிஜினலா நம்மளே வந்து சொந்தமா கட்டை எடுத்து அதை வந்து கடைஞ்சி முறைப்படி யோகலட்சுமி நரசிம்மத்தை பூஜை பண்ணி அந்த மாலையா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கருங்காலி குச்சா இருக்கட்டும் அல்ல அதுல செய்யக்கூடிய வாராகி பைரவர் ஆமா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம வந்து ஒரிஜினல் கட்டை அது ஒரிஜினல் இல்லைன்னு சொன்னாச்சுன்னா கொடுத்த பணத்துக்கு டபுளா நாங்க திருப்பி கொடுக்குறோம். அதே ஒரிஜினல் அதே மாதிரி ருத்ராட்சகமா இருக்கட்டும் எத்தனை நமக்கு ருத்ராட்சமா இருக்கட்டும் ருத்ராட்சகம் அதே மாதிரி நேபாள ருத்ராட்சகம் நம்ம கொடுக்குறாங்க டூப்ளிகேட் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ருத்ராட்சகம் ஸ்படிகம் ஸ்படிகம் நல்ல ஸ்படிகம் உடம்புக்கு சூட்டு தணிக்கிற ஸ்படிகமா இருக்கட்டும் ஜாதி ராசிகள்னு சொல்லுவாங்க 9 ராசி ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன நிறைய குறை இருக்கோ நாங்கள் ஜாதிகள் எடுத்தவொடனே வந்தோன்னே கொடுக்க மாட்டோம். அவங்க ராசி பலன் பார்த்து 1 வாரம் கல்லை நாங்கள் கொடுத்து அவங்க சாம்பிள் பார்த்து அவங்களுக்கு அந்த கல் செட் ஆனால் மட்டும்தான் மோதிரமாக செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். கடையில் போய் 40,000, 50,000, 1 லட்ச ரூபா கல் விற்கிறாங்க. நீ அதே கல்ல நம்மட்டீங்கன்னா 15,000, 20,000 நல்ல ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட கல் நாங்கள் வந்து என்ன சலுகை பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணிக்கொடுப்பாங்க. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மட்டுமே தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கருங்காலியில தான் 100%. குடும்பங்கள்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய தொல்லைகள் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், தீராத வியாதி இருக்கும், சொத்து தகராறு இருக்கும், அண்ணன் தம்பிகளுக்கு பகைகள் இருக்கும், பங்கு பிரிக்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்போது குலதெய்வத்தினுடைய அந்த இதுதான் பாதிப்பு தான் நம்மளுக்கு ஏற்படுது. கருங்காலியில 3 இன்ச் அதாவது 350 ரூபால இருந்து நமக்கு வந்து கருங்காலி ப்ராடக்ட் நான் கொடுக்குறோம். 350 கொடுக்குறாங்க, அது வந்து 50,000, 1 லட்ச ரூபாய் இருக்குது. 350 ரூபாய்க்குள்ளது நீங்க வாங்கினாலும் வீட்டுல வைக்கிறது போதுமானதான். அது நம்ம வந்து சாதாரணமா ஏதோ வியாபார ரீதியா கொடுக்கறது கிடையாது.
நம்ம இங்க வந்து யோகலட்சுமி நரசிம்மரும் ராஜராஜேஸ்வரி அம்பாலும் நம்ம வந்து பிரதிஷ்டி பண்ணியிருக்கோம். அவங்க முன்னால வந்து எல்லாமே 11 நாள் பூஜை பண்ணி தான் அவங்களுடைய நல்ல நேரம் கட்டாயம் பார்த்து நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து 100க்கு 100 இங்க வர்றவங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை தீவிரம். ஆமா, ஜோதிடம் ஜாதகம் பிரச்சனை எல்லாம் பாக்குறாங்க. ஆனா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல டைம் இல்லைன்னா வந்து சாமியினுடைய சரணாகதி அவங்ககிட்ட வந்து நரசிம்மர்கிட்ட வந்து அவங்க சரணாகதி அடைஞ்சிட்டாங்கனாலே 90% நரசிம்மங்க வந்துட்டு போறவங்க நிறைய பேர் என்ன கடன் பிரச்சனை இல்லாம வருது, கல்யாணம் பேசி முடிக்க அதெல்லாம் நடக்குது, குழந்தை பாய்க்கும் 100க்கு 100 கம்பல்சரி வந்து சாமி மட்டும் போனாலே அவங்களுக்கு ஒரு 6 மாசம் 7 மாசத்துல அவங்களே போன் பண்ணி சொல்ல ரெக்கார்ட் எல்லாம் நிறைய ரெக்கார்டு என்று என்னன்னால ஒரு கால குவாலிட்டி ஒரிஜினல் இல்லைன்னு சொன்னா நீங்க திருப்பி கொண்டு கொடுத்துடலாம். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க நீங்க கம்மியான ரேட்டா இருக்குது அதனால நான் வந்து டூப்ளிகேட்னு சொல்றேன், கிடையவே கிடையாது. நீங்க வாங்க ஒரிஜினல் இல்லைன்னு நிரூபிச்சா டபுள் பணம் திருப்பி தரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் பாத்தீங்கன்னா அது இயந்திரமா இருக்கட்டும் கருங்காலிலயா இருக்கட்டும் நிறைய இயந்திரத்தைகள் கொடுக்குறோம். ஒரு வாசு சரியில்லாம இருக்கலாம், ஆபீஸ்ல வியாபாரம் இல்லாம இருக்கலாம், வேறாவது எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கலாம், வேற ஏதாவது செய்வினை கோளாறு பில்லி சுனி ஏவல் கந்தஷ்டி இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை சரி ராஜசக்கரம் சொல்லப்படி ஸ்ரீசக்கரம் நம்ம ராஜராஜேஸ்வரத்தை பிரதிஷ்டி பண்ணி நம்ம வந்து கொடுக்கறதுனால அவங்க வந்து போட்டோவா மாட்டிக்கலாம் இல்ல பூஜைல வச்சுக்கலாம். அது ரொம்ப கம்மியா வெறும் 100 ரூபா தான். நீங்க கியூர் ஆகி உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நீங்க ராஜராஜேஸ்வரத்தை வந்து நீங்க உங்களால முடிஞ்சது 51 101 கணக்கு எங்களுக்கு காசு பெரிய விஷயமே இல்ல. இப்ப கஷ்டப்படுறவங்க எங்கேயோ போய் 5000 10000 1 லட்சம் கொடுத்து ஏமாந்து அதுல வந்து கஷ்டம் அவங்களே கஷ்டத்துல தான் போறாங்க, அங்க போய் 50000 கூட 1 லட்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். வாங்க வந்து சாமியை வர தரிசனம் பண்ணுங்க. உங்களால ஏன்டா அந்த 101 ரூபா மட்டும் சிறி சக்கரத்துக்கு கொடுத்தா போதும். அப்ப உங்களுக்கு நிவர்த்தியானவர் நீங்க சாமிக்கு எதனால பாத்துதான். நிறைய டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். இதே ஒரு வீடியோல எல்லாமே முடிய போறது கிடையாது. தொடர்ந்து நம்ம வந்து நம்ம சேனல்ல அடுத்தடுத்து அண்ணாவோட வரப்போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய வீடியோல பாருங்க. ஏன்னா ஒரே வீடியோல நிறைய இது கொடுக்க முடியாது. இப்ப வந்து அண்ணா நம்ம கருங்காலியோட 350ல இருக்கிறது எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் போதும் வெள்ளி செயின் வெள்ளியில வந்து என்னென்ன வெள்ளியில எல்லா பொருளுமே எங்க நாங்க மேனுபேக்சரிங் பண்றாங்க. அதான் சொல்லாம இந்த கோயில் ஜாமான்ல இருந்து மனிதங்கிற அணுகி ஒட்டியானோ மஞ்சி இது பாத்தீங்கன்னா தசவதாரம் ஒட்டியானமாங்க பார்க்கடல் பள்ளி கொண்ட பெருமாள். ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே நம்மளுக்கு வந்து எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்களேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மேனுபேக்சரிங் பண்றவங்க, அவங்களால மட்டும்தான் இதையும் வந்து பண்ண முடியும். அப்படியே கோல்டுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதே இதுதான் நமக்கு வெள்ளிக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஆமா, இந்த மாதிரி வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிண்ணசல ரெக்கார்டு கொடுத்து அது வந்து வெரிபிகேஷன் பண்ணி நிறைய ஒர்க்கர்ஸ்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம வந்து காமிக்கிறோம். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எருக்கலை மூடுல செய்யப்பட்ட விநாயகருங்க. என்னன்னா எருக்கலை மூடுன்னு சொல்லுவாங்க, எருக்கலை விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த கந்திஷ்டி மற்ற வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பூவாமா அது எருக்கலத்திலேயே செய்யப்பட்ட எருக்கலை மூடுல செய்யப்பட்ட வெள்ள விநாயகர். நிறைய இதெல்லாம் வந்து 100 ரூபாயில அந்த மார்க்கெட் கொடுக்கலாம், 300 ரூபாயில கொடுக்கலாம். அடுத்ததுதான் இந்த ருத்ராட்சத்துல சந்தன மாலை. ஆமா, ஐயப்ப சாமி கோயிலுக்கு போடக்கூடியவங்க துளசி மாலை, சந்தன மாலை, ஒரிஜினல் சந்தன மாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கருங்காலி மாலைன்னு சொல்லுவாங்க. கருங்காலி மாலை வந்து ரியலுங்க, அதாவது நம்மளே வந்து எடுத்து செய்யறதுனால நம்ம வந்து தைரியமா சொல்லி கொடுக்கலாம். ஆமா, ஒரிஜினலா இருந்தா மட்டும் நீங்க வாங்கினா போதும். யார வேணாலும் கூட்ட பேர்பட்ட லேனா எங்கிட்ட வந்து லேப் சர்டிபிகேட் எல்லாம் காமிக்கிறாங்க. நீங்க கையில நீங்க எடுத்து உடச்சு கூட பாத்துக்கலாம் கத்தையா என்னங்கிறது உள்ள கருப்பா இருந்தா மட்டும்தான் இவ்வளவு தூரம் பேச முடியும். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமிக்கு சாத்தக்கூடிய இந்த பாருங்க இதெல்லாம் வந்து தாலி வந்து பெரிய பெரிய தாலிலாம் இருக்கு. சாமிக்கு உண்டான இவங்க கிட்ட வந்து கிடைக்கும். ஆமா ஆமா, அதே மாதிரி ருத்ராட்ச மாலைகள் நம்ம அணியக்கூடிய மாலை இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல சுத்தமான வெள்ளியில தயார் பண்ணி பொடி ருத்ராட்சத்துல இருந்து பெரிய ருத்ராட்சம் வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே தயார் நிலையில வச்சிருக்கோம். எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்டத்துல போடக்கூடிய கண்டமணின்னு சொல்லுவாங்க. ஆமா, இது வந்து நிறைய பேர் ஐயப்ப சாமி உலகத்துல போகும்போது தேடுவாங்கன்னா எங்கிட்ட வந்து முடிச்சு போட்டு கட்டுறது கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளக்சிபிளா இருக்கும், செயின் மாதிரியே இருக்கும், மடிகண்ணின்னு சொல்லுவாங்க. மடிகண்ணி போடுறோம், அடிகண்ணி போடுறதா நம்ம வந்து. ஆமா, மடிகண்ணினா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும், உழைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், 5 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. ஆமா, இது பாத்தீங்கன்னா வந்து நகாஸ் வேலைப்பாடுங்க, எல்லாமே நகாஸ் வேலைப்பாடு. அதே வேலைப்பாடு, இதெல்லாம் சாமி சாத்துவாங்க, பெரிய பெரிய சாமியாருங்க போடுவாங்க. ஆமா, ருத்ராட்சத்துல செஞ்சு மகர கண்டி பழைய காலத்துல உள்ள வேலைப்பாடுங்க எல்லாமே. மகர கண்டி வேண்டுதல் பண்றோம், வாங்கி கொடுக்கலாம், அலங்காரத்தை சாத்துக்கலாம். ஆமா, இந்த பொடி ருத்ராட்சத்து பொடி கருங்காலிங்க சின்ன குழந்தைகளுக்கு கந்திஷ்டிக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா முன்னால மரப்பாச்சி பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கருங்காலி கட்டையில தான் வச்சிருப்பாங்க. குழந்தைங்க எடுத்து வாயில வைக்க வேதிகள் இல்லாம இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் இதெல்லாம் கழுத்துல போட்டு எடுத்து வாயில வச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கருங்காலி மாலையை ஊற போட்டு மறுநாள் காலையில தண்ணி அடிச்சு குடிச்சாலே உடம்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய பொருள் இருக்குது சாமி, இங்க முடியாது A to Z. இப்போ மூக்குத்தில இருந்து உங்களுக்கு காலில் போடுற கொலுசுல இருந்து எல்லாம் வேணா எங்களுக்கு ஆர்டர் பேசிக்கிட்டு தான் நாங்க ரெடிமேட் எதுவும் விற்கிறதுல தயார் பண்ணி விற்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டர், இன்னைக்கு இதா இருக்குன்னா நாளைக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க.
அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க. இது வந்து ரிஷப வாகனம், விநாயகர், முருகர், அம்பாள் புத்தான் சைஸ் வரைக்கும் ஒரு அடியில் கூட நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆமாம், பூராமே பார்த்தீங்கன்னா எந்த உருவம் எந்த சாமி உங்களுக்கு வேணும் நீங்கள் அதை எங்களுக்கு போட்டோ அனுப்பினா அதே உருவத்தை அந்த மாதிரி நாங்கள் நகாஸ் வேலைப்பாடு கை வேலைப்பாடில் பார்த்து உங்களுக்கு பொறிச்சு கொடுப்போம். அதே மாதிரி தங்கத்துலேயும் அதே மாதிரி தான், தங்கத்தில் என்ன ஹேண்டிக் டிசைன் என்ன மாடலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கூலி சேதாரம் ரொம்ப ரொம்ப கம்மி. தனி ஃபேக்டரி இருக்கீங்க, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே முழுக்க முழுக்க சில்வர். ஆமாம், சில்வரில் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கருங்காலி பார்த்துடலாமாண்ணா? ஆ, பார்த்துக்கலாம். கருங்காலியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்து. ஆமாம், கருங்காலியில் இருக்கிற ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கிறாங்க. சிவலிங்கம் போட்டு வேல் இருக்கு, நிறைய சுஷ்டிக்கு எல்லாமே இருக்கு, நிறைய டிசைன் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னீங்க வழிபாட்டுக்கு நம்ம சாமி வழிபாட்டுக்கு அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கம் கருங்காலியில் நிறைய இருக்கிறதுனால அதுல வேல் செஞ்சு வைக்கும் போது முருகனுடைய அந்த பக்தி நமக்கு விளையாடுது. கண்டிப்பா இதை நம்ம வந்து குலதெய்வத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், முருகனுக்கு வேல்ல செஞ்சு வச்சிருவோம். வெறும் கட்டையா யூஸ் பண்றோம், கட்டையா யூஸ் பண்ணிக்கலாம், வேலா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வாராகி நம்ம நம்மளுடைய என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு ஒரு சங்கடங்களா இருந்தாலும் குடும்பத்தோட எவ்வளவு குழப்பங்களா இந்த வாராகி வந்து உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அடியோட எல்லாமே மாறும். ஆமா, அது ஒண்ணு. அதே மாதிரி உங்களுக்கு விநாயகர் சொன்னாங்க, நிறைய விநாயகர் பிடித்த தெய்வமா இருக்கும், விநாயகர் வச்சுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகனுடைய அந்த மந்திரம் பொறிக்கப்பட்ட அந்த இது அஷ்டமந்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து இது இதுவும் வீட்டுல வச்சா நல்லதுங்க. ஆமா, அதே மாதிரி இதுல வந்து இப்ப வந்து சிவாய நமக்கு பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய அந்த இது ஸ்ரீசக்கரம் பொறிச்சிருக்கோம். இதுல நம்ம ஸ்ரீசக்கரம் பறிச்சு கொடுக்கலாம். ஸ்ரீசக்கரம் இன்னும் ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கும். அதாவது இதுல என்ன, இதை நீங்க வியாபார ரீதியா வாங்குறதுக்கு நம்மகிட்ட நிறைய வித்தியாசம்னா, இது வந்து இப்ப இந்த இந்த சக்கரத்துக்கு என்ன மந்திர ஸ்லோகம் உண்டோ அதை 108 வர பாராயணம் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்க வாங்குறவங்க நல்லா இருந்தாதான் மேலும் மேலும் அவங்க நம்மகிட்ட வருவாங்க. அவங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் அவங்களுடைய வருமானமா கூடும் போதுதான் நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க. அதனால கண்டிப்பா நல்ல சிறப்பா பண்ணி கொடுப்போம். போட்டுக்கலாம், பெரியவங்க கழுத்துல போடலாம், பெரிய பெரிய மாலை கூட இருக்கு, பெரும்பாலும் சாமியார் அந்த மாதிரி போடுவாங்க. இந்த ரெண்டு சைஸ் 4mm 6mm நார்மலா எல்லாரும் போட்டுக்கலாம். ஆமா, இப்ப பேஷனாவே ஆகி போச்சு, நிறைய பேர் அந்த கழுத்துல இந்த இது போடுறது நல்லாவும் இருக்கு. ஆமா, கந்திருஷ்டி கழியுதுங்க, கழியுது. நானே போட்டிருக்கேன், நானே இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருமை இருக்க மாட்டேன். நான் போட்டோ இல்ல அனுபவம் பார்த்ததுனாலதான் நானே அந்த கருங்கால் நானே போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நானும் நினைச்சேன் கருங்காலே இவ்வளவு பவர் இருக்காங்க. அண்ணா வந்து சொல்லும் போது அவர் சேலஞ்சிங்காவே சொல்றாரு. ஆமா, நீங்க போட்டு பாத்துட்டு அப்புறம் நீங்க அதோட இது நீங்க அந்த பலனை அனுபவிச்சப்பறம் நீங்க காண்டாமடிக்கா நீங்க சொல்லுவீங்க. நானே வாங்கி போறேன், அந்த ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வெள்ளியிலையும் கட்டிக்கலாம், ஐமுன்லயும் கட்டிக்கலாம், தங்கத்திலையும் கட்டிக்கலாம். தங்கத்துல நிறைய பேர் கட்டி வாங்கிட்டு போறாங்க. நிறைய பேர் சென்னை, மதுரை, வெறிய வெளிநாடுகள், ஏகப்பட்ட நாடுகள்ல இங்க இருந்தாங்க பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் நம்ம பாலாஜி அன்கோலா வந்து வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கல் பதைக்கங்க, பழைய ஆமா கல் பதைக்கும் பாரம்பரிய இது படி. இது வந்து பாத்தீங்கன்னா ஐமுன்ல செஞ்சு நம்ம தங்கக்கல் தங்கத்துக்கு பதிக்கிற எல்லா கல்லும் இதுல பதிக்கும். இது பாத்தீங்கன்னா கோல்ட வந்து மேனுபேக்சரிங் பண்றவங்க தான் இதை பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நீங்க வந்து குறை கூட சொல்ல முடியாது. கல் அதே மாதிரி கூடுன கல் தான் பதக்கம் பாருங்க. எல்லாமே கோல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரூபி, அந்த எமரால்ட் ஸ்டோன் எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனா அதெல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமிகளை சாத்தக்கூடியது, பிரம்ம முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இது வந்து பிரம்ம முடிச்சுன்னு சொல்லுவாங்க, சாமிக்கு சாத்துவாங்க இதெல்லாம். ஆமா ஆமா, மண்டவோடு மலர்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா யாராவது சாமிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு வேண்டிட்டு போறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஆனா அது என்ன, இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதுவா? இதுவா? இது வந்து வில்வ மாலைங்க. இது சிவனுக்கு வந்து வில்வ மாலை வந்து ஐமூன் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், வெள்ளியில செஞ்சு கொடுக்கலாம். அதாவது வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். அது மாதிரி கோல்டு பிளேட் வந்து தங்கம் வந்து ஒரிஜினலா கரைச்சி ஏத்துறதுங்க, கெமிக்கல் போடுறது கிடையாது, ஸ்கின் ப்ராப்ளம் வராது.
அதனால நோத்துக்கணும். ஸ்கின் ப்ராப்ளம் வராது. கௌரி நகர் வாங்கினாலும் தங்க தண்ணியில முடிச்சு கொடுத்தாலும் 5 வருஷம் வரை கேரண்டி கொடுக்குறோம். எப்பங்க இருந்தாலும் ரீகலர் எடுத்து கொடுக்குறோம். ஆனா ரெகுலர் யூஸ் மட்டும் பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாமிக்கு சத்தக்கூடியதான், சாமியாரெல்லாம் போட்டுக்கலாம். ஆமா, மூலஸ்தானத்துல இருந்து பூஜை பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி நம்ம கும்பாபிஷேகத்துக்கு போறவங்க எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து தாய்மார்கள் வந்து கழுத்துல வந்து கயிற்சி இல்லாம இருப்பாங்க. அப்ப இது வந்து பினிஷிங் கோல்டு அப்படி டிட்டோ வரும். தங்க வேலை செய்யறவங்களை பண்ணு வச்சுதான் பண்றோம். நீங்க வந்து கோல்டு பிளேட் எடுத்துருக்கோம், அன்பாலிஷ்டு இருக்கு. ஆமா, அதாவது தங்க தண்ணில முக்கறது இல்ல, அந்த கலரே தங்க கலர் மாதிரி இருக்கும். நீங்க உடம்பு வேர்வை தண்ணிக்கு தக்க கழிஞ்ச கலர் மாறும். ஆனா எப்பனாலும் பாலிஷ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஐ பண்ணு குடுக்குறாங்க. நீங்க வந்து அண்ணாவை கான்டாக்ட் பண்ணுங்க, நிறைய டீடைல் வந்து கொடுப்பாங்க. நீங்க பல்கா வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு ஒரு பீஸ் போதும் அப்படின்னா கூட ஒரு பீஸ் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். செம சூப்பரா இருக்கீங்க. நிறைய பேர் ஐமன் பத்தி நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க. ஒரு பிக் டெஸ்ட் மேனுபேக்சரிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைய முத கூட இந்த பாரம்பரிய அந்த கடான்னு சொல்லுவாங்க. ஆமா, கடா பேங்கல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்மேட்ல எல்லாமே ஃபுல்லா பண்றதுங்க. மிஷின் ஐட்டம் ஜாஸ்தி கிடையாது, எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஆமா, நடராஜர் ஆமா, நடராஜர் வச்ச கல் டாலருங்க. இதெல்லாம் கீழே ருத்ராட்சம், மேல போறாமே கல்லுங்க, பாலாஜி ரெட்னு சொல்லுவாங்க. ருத்ராட்சம் தான் எல்லாமே பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீ சக்கரத்துல கல் பதிச்சதுங்க. ஆமா, இன்னும் ஸ்ரீ சக்கரத்துல கல் பதிச்சது. அதே மாதிரி நடராஜர் சின்னது பாத்தீங்க, அதுக்கு அடுத்தது பெருசு. இது இது வந்து பச்சை கல் வச்சு நல்லது, நல்லா இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே நம்ம கோல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. எல்லாமே கோல்டுக்கு என்னென்ன பயன்பா, கல்லு, குச்சக்கல்லு, கெம்பு கல்லு, ஜாதி கல்லு எல்லாமே நம்ம வந்து ஒரிஜினல் அளவு பண்ணுவோம். எல்லாமே ஹெம் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, ஃபுல்லாவே வந்து ஹெம் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே தத்ரூபமா வந்து குடுத்துருக்காங்க. பேங்கிள்ஸ் பழைய டைப் அதான் சொல்ல, 500, 1000, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய டைப்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வாங்க நம்ம மேனுஃபேக்சரிங் உள்ள போயிரலாம். ஆ, உள்ள போய் பார்க்கலாம். பஞ்சலோகம் வெள்ளி ரெண்டுமே வெள்ளம். அவர் பண்ற அதே தான் பதக்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு 15 பதக்கம் நம்ம செட்டா கொடுக்க வந்திருக்கு. 15 பதக்கம் வந்து செட்டா கேட்டிருக்காங்க. அதனால இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாமே ஆர்டர் பேஸ்ல தான், ஆர்டர் பேஸ் எல்லாம் வெளிநாடுக்கு போகுதுங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வெளிநாடுகள் தான் வந்து. ஆமா, ஆனா நீங்க என்ன பண்றாங்க? ருத்ராட்ச மாலை மாட்டுறாங்க பாருங்க. ருத்ராட்ச மாலை எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு வந்து 20-30 மாலை வரைக்கும் நமக்கு வந்து கம்பல்சரி போயிட்டே இருக்கு. தமிழ்நாடு ஒவ்வொரு விதமான ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, என்னெல்லாம் பண்றதுன்னா ஸ்ரீ சக்கரம் காசு மாலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீ சக்கரம் வச்சு காசு மாலை. ஆமா, அது வந்து ஜாயின் பண்ணி ஸ்ரீ சக்கரம் மத்தியில வரும். காசு மாலைங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஸ்ரீ சக்கரம். ஆனா இந்த ஏன் பண்றது? அவங்க வந்து அந்த பெரிய மாலைக்கு ரோஜாப்பு மாலை, ருத்ராஜத்துக்கு ரோஜாப்பு மாலை போட்டு இருக்காங்க. நிறைய கட்டூருக்கு வேலை பாடுங்க, பழைய வேலை பாடுங்க. அது கை நகாசம் போடுறது, ஹேண்டிக் மேடு இதுல மத்தியில வந்து லட்சுமி. ஆமா, பழைய வேலைப்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது மகர கண்டி மாலை மாட்டுறது அவங்க மெயினா. அந்த மாதிரி பெரிய பெரிய மாலை மாட்டுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் மாட்டுறது. எல்லாமே நகாஸ் வேலைப்பாடு, எல்லாமே கலைநயத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மகரகண்டி நீங்க எவ்வளவு வருஷமா பண்றீங்க?
இது வந்து இந்த சாமிகளுக்கு போடக்கூடிய மகரகண்டி. உள்ளுக்கு வந்து பானலிங்கம், கௌரி சங்கரன், ருத்ராட்சம் வச்சுக்குவாங்க. ஆமா, சாமியார்கள் போடுறாங்க, சாமிக்கு சாத்துவாங்க. ஆமா, சாமி சாத்துவாங்க. அவங்க வந்து புள்ள ருத்ராட்சம் பூரா ஓட்டப்படுறது, அந்த சைஸுக்கு தகுந்த ஓட்டப்படுற வேலை அவருக்கு. ஆமா ஆமா, அது இது பண்ணாதான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆமா, அண்ணன் வந்து ஃபுல்லா வாசர், அந்த சாமி அந்த இது ருத்ராஜ மாலைக்கு வரக்கூடிய தட்டு, மேல இடையில இடையில வரக்கூடிய தட்டு ஃபுல்லாவே அவர் தயார். வாசர் ஃபுல்லாவே அந்த அண்ணா தான் வந்து பிக் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாமே வாசர் ருத்ராஜம் வந்து நமக்கு மேல பண்றது எல்லாமே டெல்லியில பண்றாங்க. அவங்க முத்து மாலை, ருத்ராஜ மாலை, கருங்காலி மாலை எல்லாமே மாற்றுறது அவங்களுடைய வேலை. மடிகண்ணி, மடிகண்ணி மாலை எல்லாம் பார்க்கலாம், கட்டுறதும் பார்ப்போம். முத்து மாலை ஒரிஜினல் முத்துங்க இது. எல்லாமே ஒரிஜினல். ஆமா, சொல்லுவாங்க இல்லையா, பாருங்க கலர் எல்லாம் பார்த்து நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா இல்ல, வேலை வந்து நிறைய பேர் வெள்ளி காப்பர்ல வந்து பதைக்கம் பூரா தயார் பண்றது வந்து அவர் தான் பண்றது. நகாசு வேலைப்பாடு, அது அடித்தடி போட்டு ஊதி அதுல வளையம் எல்லாம் வச்சு கல் எல்லாம் அலங்காரம் பண்ணக்கூடிய வேலை. மைனூட் ஒர்க்குங்க, ரொம்ப சூப்பரா தெளிவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பழைய ஆளுங்க தான் அந்த மாதிரி எல்லாம் வந்து சிறப்பா செய்ய முடியும். உள்ளவங்க யாராலையுமே இந்த வேலையை பண்ண முடியாது, ஏன்னா இவங்கனால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 15-20 தலைமுறை அந்த மாதிரி கோயில் வேலை, அந்த மாதிரி நகாசு வேலை பாக்கணும், அதனுடைய அனுபவங்கள் எல்லாம் அனுபவங்கள்னால பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர், எல்லாரும் சூப்பரா இருக்கு. இங்க எல்லாம் பாலிஷ் யூனிட் ஒர்க் மிஷின் தகடு போடுறதுதான். இந்த ஆமா, இந்த ஒர்க்குக்கு உண்டான மிஷின்ஸ் எல்லாமே உள்ள போட்டுருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா டை மிஷின் எல்லாமே உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கு, நமக்கு தனியா யூனிட்டே எல்லாமே இருக்கு. ஆமா, அண்ணா கிட்ட இருந்து எல்லாமே manufacturing cost க்கு தான் வந்து உங்களுக்கு வாங்குற பொருள். ஹோல்சேல் கம்பல்சரி, ஹோல்சேல் ரேட் தருவோம். கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன எங்களால சீப்பா பண்ணி தான் பண்ணுவோம். 75 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா அண்ணா கிட்ட வந்து நீங்க பொருட்களை வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். சேமிப்பு திட்டம் இருக்குது, நீங்க என்ன வேணாலும் வெள்ளியிலயும் சரி தங்கத்திலயும் சரி சேமிப்பு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒட்டுகாசு ஆனா கூட ஒரு பொருளை வாங்கிக்கலாம், கூலி இல்லாம சேவை எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். கோல்டும் இருக்குதுங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தலாம். கண்டிப்பா பா, கோல்டுல நிறைய ஒட்டியான ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. manufacturing unitலயே வந்து அந்த வீடியோவும் வரப்போகுது. manufacturing ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுக்கலாம், ஜிஎஸ்டி இல்லாம கொடுக்கலாம். ஆமா சரி, சூப்பர் சூப்பர். அண்ணா வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம அந்த சாமி கிட்ட பார்த்தலாம், பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா யோக லட்சுமி நரசிம்மருங்க சாமியோட பேரு. நரசிம்மர் வந்து ராஜராஜேஸ்வரி அம்பாள் கீழே மகாமேயர் இருக்குது. இது நம்ம வந்து நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு போறாம ஒவ்வொரு மண்டபத்துல வச்சு நாங்க நரசிம்மர் ஜெயந்தி நடத்துவோம். இப்ப இந்த கொரோனா காலத்துல தான் நடத்தது இல்லை, இப்ப அடுத்த அடுத்த பங்கன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா கருங்காலெல்லாம் எப்போதுமே சாமிக்கு ஒண்ணு எப்போதும் சாத்தி வச்சிருப்போம். யாரு வேண்டுதலா கேட்டாங்கன்னா அதே மாதிரி அவருடைய காலடியில வச்சு ஒரு வாரம் 10 நாள் பூஜை பண்ணி அப்புறம் வர்றவங்களுக்கு நம்ம ஆமா. இது வந்து பொடிசு, இது சிலவங்க சாமி கிட்ட சாத்தியே கேட்பாங்க, சிலம் வராய கிட்ட வச்சு கேட்பாங்க, வராய கிட்ட வச்சு கொடுப்போம். ராஜராஜ பிரமில்ல வந்து பணம் செல்லுவா சாமி கிட்ட வச்சுதான் வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு அதை பண்ணி தரேன். அது மாதிரி நீங்க போட்டு அந்த அனுபவத்தை நீங்க சொல்லணும். இந்த மாதிரி நீங்க வந்தாங்க நம்ம சாமி கும்பிட்டா, சாமி கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போனோம், எப்படி இருக்கு நம்மளுடைய அடுத்த கடங்கள் எப்படின்னா உங்களுக்கு தரோம். நல்ல மாற்றம் கண்டிப்பா தெரியும். என்னோட மாற்றத்தை வந்து அவங்களே பார்த்து கண்டிப்பா 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 ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது யாருக்கும் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மட்டுமே தான் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க, நானும் நல்ல நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.